நீதிமொழிகள் 3:5-6 வேதம் அழகா இப்படி சொல்லுகிறது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அவர் சொல்றாரு பாருங்க, பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாத. அல்லேலூயா. உன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு இடம் கொடுக்காதப்பா. உன்னுடைய யோசனை அங்க வேண்டாம். நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிரு. அப்போ என்ன ஆகும்? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதையை அவர் சுவைப்படுத்துவார். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் போதும். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். இது ஆங்கிலத்தில் hated and forsaken என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். என்ன? hated, forsaken. I mean, hated அப்படின்னா கிரீக் டிரான்ஸ்லேஷனில், கிரேக்க மொழிபெயர்ப்பில், காரணம் இல்லாமல் பகைப்பது. ஐ மீன் ஹேட்டட்னா என்ன? காரணமே இல்லை ஆனாலும் பகைப்பாங்க. ஃபாஸ்டேக்கன் அப்படின்னா நிர்கதியாய் தவிக்க விடுவது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் உங்களை யாராவது பகைச்சாலும், நிர்கதியாய் உங்களை தவிக்க விட்டு சென்றிருந்தாலும், யார் உங்களை நீ வேஸ்ட்டுங்க, நீ தண்டம், இனிமேல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீ வேஸ்ட், உனக்கு அந்த தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது, பணம் கிடையாது, வசதி கிடையாது, உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அவ்வளவுதான் என்று யார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் எப்படி வேணாலும் சொல்லட்டும், உங்களை உயர்த்துகிறது மனுஷன் அல்ல, இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 சீஷர்களில் இயேசுவுக்கு ரொம்ப அன்பாக இருந்தவன் பேதுரு. யூதாஸ் காரியோத்து இயேசுவை அவன் காட்டி கொடுக்கும்போது அந்த போர் சேவகர்கள் வந்து இயேசுவை பிடிக்க வராங்க. அப்பொழுது இந்த பேதுரு என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், கத்தி எடுத்து அவன் காதை வெட்டுறான். ஆமென். அந்த அளவிற்கு இயேசுவின் மேலே அன்பாக இருந்தான், அந்த அளவிற்கு இயேசுவின் மேலே வைராக்கியமாக இருந்தான் அப்படிப்பட்ட பேதுரு. ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கிறான். அல்லேலூயா. ஒரு தடவை மறுதளிக்கலை, 2 முறை இல்லை, 3 முறை அவன் மறுதளிக்கிறான். ஆமீன். ஆனால் அதற்கு பின்பாக அவன் மனம் கசந்து அழுதான். அது ஒரு பக்கம். ஆனால் யார் மேலே அன்பாக இருந்தானோ, யார் மேலே வைராக்கியம் இருந்தானோ என்ன செய்கிறான், மறுதளிக்கிறான். ஆமீன். யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒருவனை மற்ற சீஷர்களெல்லாம் என்ன யோசித்திருப்பாங்க. அல்லேலூயா. சின்ன ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இப்படிப்பட்ட ஒருவன், இயேசுவின் இடத்துல நான் உங்களுக்கு அன்பாக இருக்கேன், நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களுக்கு பதில நான் செத்துருவேன் எல்லாம் சொல்றான். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது இவன் இயேசுவை 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை அவன் இயேசுவை மறுதளிக்கிறான். மற்ற சீஷர்கள் எல்லாம் இவனை என்ன யோசித்திருப்பாங்க, இவெல்லாம் ஒரு மனுஷனா? அல்லேலூயா. முன்னாடி ஒரு வேஷம், பின்பாக ஒரு வேஷம். அல்லேலூயா. அவனை துச்சமாய் அற்பமாய் அவனை யோசித்திருப்பாங்க. ஆனால் மனிதன் பார்ப்பதை போல என் கர்த்தர் பார்ப்பதல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் வருகிறாரு. அப்பொழுது இந்த பேதுருவை பார்க்க வரார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21:15-17 வரைக்கும் நாம் பார்க்கிற வேளையிலே இயேசு சொல்றார் பேதுருவை நோக்கி, எப்பா நீ இங்கே இருக்கிறாங்களே, இந்த இவர்களை காட்டிலும், இந்த சீஷர்கள் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீ இவங்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது முறையும் கேட்குறாரு, எப்பா நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? 3வது முறையும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? யாரை பார்த்து கேட்குறாரு? யாரு மறுதளித்தானோ. அல்லேலூயா. யார் இயேசுவை மறுதளித்தானோ, 3 முறை யார் மறுதளித்தானோ, அவனை தேடி வந்து கர்த்தர் கேட்கிறார், எப்பா என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போனாலும், நீங்கள் எவ்வளவு தூரம்தான் ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்து கேட்கிறார்,
நீ என்னை நேசிக்கிறாயா? ஹலேலூயா. என் ஆண்டவர் உங்களை தேடி வந்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த உலகம் உங்களை பார்ப்பதை போல என் கர்த்தர் பார்ப்பதல்ல. இந்த உலகம் உங்களை வெறுத்து, உங்களை ஒதுக்கி, உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை கைவிடலாம். ஆனால் என் இயேசு உங்களை ஒரு நாளும் ஒரு போதும் அவர் கைவிடுவதில்லை. ஹலேலூயா, ஹலேலூயா. மற்ற சீஷர்களெல்லாம் நினைச்சிருப்பாங்க, அவங்கள யோசித்தாங்க, மற்ற சீஷர்கள் யோசித்தாங்க, அவ்வளவுதான் இந்த பேதுருனுடைய கதை. இவன் இயேசுவே மறுதளிச்சான், இவெல்லாம் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கையில் உயரவே முடியாது, அவ்வளவுதான் இவனுடைய கதை என்று மற்ற சீஷர்கள்லாம் யோசித்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த பேதுருவை கொண்டு மற்ற சீஷர்கள் செய்யாத அற்புதங்கள் கூட இந்த பேதுரு செஞ்சான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:7 பார்த்தீங்கன்னா, பிறவி சப்பானி அவன் எழுந்து நடக்கிறான். 5:15-16 நீங்கள் பார்க்குற உலையில் பேதுரு நடந்து வரான், பேதுரு நடந்து வரான். அவனுடைய நிழல் பட்டு வியாதிகள் ஓடுதான். ஹலேலூயா. அவன் தொடல, அவன் வியாதியஸ்தனை தொடலை, அவன் வியாதியஸ்தனை பார்த்து அவன் பேசலை, எதுவுமே பண்ணலை. அவன் நடந்து வருகிறான். அவன் நடந்து வர 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 அவனுடைய நிழல் பட்டு யார் மேலெல்லாம் படுதோ, யார் மேலெல்லாம் பேதுருடைய நிழல் படுதோ, ஒவ்வொருத்தனும் விடுதலையானானா. ஹலேலூயா. அசுத்தாவிகள் பறந்து ஓடினது. 9:34 திமிர்வாதக்காரன், அதாவது பக்கவாதம் வந்தவன், கை கால் விழுந்துட்டு இனிமேல் அந்த கை கால் செயல்படாத ஆட்கள் எல்லாம் நொடி பொழுதுல திரும்ப அந்த கை கால்கள் பலன் அடைந்தது. அதே 9:40 பார்த்தீங்கன்னா, செத்த பிரேதம் செத்து போன சரீரத்திற்குள்ளாய் திரும்ப உயிர் வருகிறது. அல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை இந்த பேதுருவை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் செய்தார். இந்த ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கிற வேளையில, இந்த கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுகிற வேளையில, இந்த இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹலேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இன்று இந்த பேதுருவை போல செய்த தவறினாலே, செய்த பாவத்தினாலே மனம் கசந்து எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை என்று வேதனையோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தால், நான் சொல்லுகிறேன், ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை தேடி வருகிறார். ஹலேலூயா. உங்களுடைய சூழ்நிலை நெகிழப்பட்டும் கைவிடப்பட்ட சூழ்நிலையாய், எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலையாய் உங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலைக்குள்ளாய் அவர் கடந்து வந்து அவர் உங்களை பார்த்து, மகனே மகளே கவலைப்படாதே, நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நித்திய மாட்சிமையாக சந்தோஷமாக சமாதானமாக அவைகளை நான் மாற்ற போகிறேன் என் கர்த்தர் வருகிறார். ஹலேலூயா. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.